ஹாய். 5ஆம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் என்ன சத்தம் என்ற பாடத்தில் புத்தக பயிற்சிகள் பக்க எண் 17 சொற்றொடரில் அமைத்து எழுதுக. நாம் ஒரு வாக்கியம் சொன்னோம்னா உங்க கொடுத்துருக்கிற வார்த்தை வந்து அந்த வாக்கியத்தில் வந்துடணும். அதாவது சொற்றொடரில் அமைத்து எழுதுக. நல்லறிவு அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. புத்தகம் வாசிப்பது நல்லறிவை தரும். வேற மாதிரியும் நீங்கள் வந்து அந்த நல்லறிவுன்ற வார்த்தை வரா மாதிரி நீங்கள் ஒரு வாக்கியம் வந்து அமைக்கலாம். நான் வந்து புத்தகம் வாசிப்பது நல்லறிவை தரும் அப்படின்னு எழுதியிருக்கேன். தென்னை மரம், எனக்கு பிடித்த மரம் தென்னை மரம். கவியரங்கம், நான் இன்று கவியரங்கத்திற்கு செல்கிறேன். நன்றி, தங்களின் உதவிக்கு நன்றி. வேற மாதிரி நீங்கள் வாக்கியங்களும் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சொற்கள் வந்து அந்த வாக்கியத்தில் வரணும். கீழ்காணும் சொற்களை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. மேரி ஆடினால், ஈ பறந்தது, புலி உருமியது, பாட்டி தும்மினார், குழந்தை சிரித்தது, பூனை தூங்கியது. அவங்க பதில் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப கேள்வி கேட்கிறாங்க, குழந்தை என்ன செய்தது? குழந்தை சிரித்தது. மேரி என்ன செய்தால்? மேரி ஆடினாள். பாட்டி என்ன செய்தார்? பாட்டி தும்மினார். எது பறந்தது? ஈ பறந்தது. தூங்கியது எது? பூனை தூங்கியது. புலி என்ன செய்தது? புலி உருமியது. அதான் அந்த நம்பர் போட்டிருக்கோம் இல்லையோ, அதுக்கு நேராக ஆன்சர் வந்து சரியாக எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்த பக்கம் உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. தமிழ் எனும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். நம் தாய்மொழியாம் தமிழ் காலத்தால் முந்தையது மட்டுமன்று உலகின் முதன்மொழியும் ஆகும். வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த பெருமை நம் தமிழ் மொழிக்கே உண்டு. தமிழ் இலக்கணம் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என 5 பிரிவுகளை தன்னகத்தை கொண்டு திகழ்கிறது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உயரிய தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தியது நம் தமிழ் பண்பாடு. உலகமே வியந்து பார்க்கும் வளமான சொற்கள் உடையது நம் அன்னை தமிழ்மொழி. இந்த உரை பகுதி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து 5 கேள்வி கேட்கிறாங்க. தமிழ் எனும் சொல்லின் பொருள் யாது? தமிழ் எனும் சொல்லுக்கு இனிமை என்பது பொருள். உறவினர் எனும் பொருள் தரும் சொல்லை பத்தியிலிருந்து எடுத்து எழுதுக. கேளிர் அப்படின்னா உறவினர். தமிழ் மொழியில் என்னென்ன இலக்கண பிரிவுகள் உள்ளன? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. 5 இலக்கண பிரிவுகள் உள்ளன. தமிழ் பண்பாடு உலகுக்கு உணர்த்திய உயரிய தத்துவம் யாது? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற தத்துவத்தை தான் தமிழ் பண்பாடு உலகுக்கு உணர்த்தியது. பிரித்து எழுதுக. தமிழ் இலக்கணம், அதை எப்படி பிரிக்கலாம்? தமிழ் பிளஸ் இலக்கணம். அடுத்தது எடுத்துக்காட்டில் உள்ளது போல் மாற்றி எழுதுக. எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைத்தது அப்படின்னு எல்லாமே ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, அதை தமிழ்ல மாத்திருக்காங்க. கையெழுத்து போட்டியில் எனக்கு முதற் பரிசு கிடைத்தது. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது, அதை நாம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதணும். என்ன எழுதணும்? முதல் பாட வேலை தமிழ் வகுப்பு நடந்தது. நான் டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன். நான் என்ன சொல்லலாம், டிராயிங்னா வரைபடம், இல்லைன்னா ஓவிய நோட்டு, ஓவிய குறிப்பேடு. நான் ஓவிய குறிப்பேட்டில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன். அப்படி எழுதிக்கலாமா? ஆன்சர்ஸ் எழுதியாச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது, முதல் பாட வேலை தமிழ் வகுப்பு நடந்தது, நான் டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன், நான் ஓவிய குறிப்பேட்டில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன் எழுதலாம், இல்லைன்னா வண்ணம் தீட்டினேன். இது ரெண்டுல எது வேணாலும் எழுதிக்கலாம். பொருத்தமான சொற்களால் பாடலை நிறைவு செய்க. உண்மை, பயிற்சி, பொறுமை, கல்லாமை, ஊக்கம், கல்வி, பொறாமை, முயற்சி. ஊக்கம் உடையவன் மாணவன், கல்வி கற்பவன் மாணவன், பயிற்சி பெறுபவன் மாணவன், உண்மை பேசுபவன் மாணவன், பொறாமையற்றவன் மாணவன், கல்லாமை தவிர்ப்பவன் மாணவன், முயற்சி செய்பவன் மாணவன், பொறுமை கொள்பவன் மாணவன். இது உங்க புக்ல காப்பி பண்ணணும்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு கூட நீங்க எழுதிக்கலாம். அடுத்த பேஜ்ல பார்த்தோம்னா மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடு. பாரதிதாசனின் பாடலில் வரும் வருணனை சொற்களை எடுத்து எழுதுக. இந்த வருணனை சொற்கள் பாருங்க, பனிமலர் அவங்களே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நனிப்பசு, குளிர் இளநீர், இளநீர் வந்து எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குன்றதை வர்ணிச்சு சொல்லியிருக்காங்க. பாகிடை ஏரிய சுளையும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பலாச்சுளையில வந்து வெள்ளப்பாகு கலந்த மாதிரி அவ்வளவு ஒரு இனிப்பா இருந்ததுன்னு வர்ணிச்சு சொல்லுவாங்க. கழையிடை ஏரிய சாரும்னு வரும் இல்லையா பாடல்ல, கழைனா கரும்பு, கரும்புல இருக்கிற சாரை வந்து வர்ணிச்சு சொல்றாங்க. என்னுயிர், தமிழை வந்து நம்மளுடைய உயிராக வர்ணிச்சு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பாரதிதாசன் பாடல்ல வரும் வர்ணனை சொற்கள். கீழ் வரும் குறுக்கெழுத்து புதிரில் உள்ள வினாக்களுக்கு சிந்தித்து சரியான விடையை கண்டுபிடி. இந்த குறுக்கெழுத்து புதிரில் வந்து 3 கண்டிஷன், அதாவது கீழிருந்து மேல், அதாவது கீழேந்து மேலே எழுதிட்டு போகணும்,
அடுத்தது பார்த்தோம்னா மேலிருந்து கீழ், மேலிருந்து கீழ்னா மேலிருந்து கீழே எழுதிட்டு வரணும். அடுத்தது இடமிருந்து வலம், அடுத்தது இடமிருந்து வலம் அப்படின்னா இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக எழுதிட்டு போகணும். மூணு கண்டிஷன். இப்போ கீழிருந்து மேல் என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல். இங்கே வந்து கீழிருந்து மேல் வர மாதிரி இது வந்து ஒன்று இல்லையா, அப்போ இங்கே ஒன்றா நம்பர் இங்கே இருக்குது, இதோ ஒன்று இருக்குது, அடுத்தது இங்கே இருக்குது, அடுத்தது இங்கே இருக்குது. அப்போ இதுதான் வந்து கீழிருந்து மேல் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் இது மேலிருந்து கீழ் வர மாதிரி தான் கரெக்டாக இருக்குது. இதுதான் கீழிருந்து மேல் போகிற மாதிரி இருக்குது. தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் கேட்டிருக்காங்க, அது என்னென்னா தொல்காப்பியம். அடுத்தது பாரதிதாசன் இவர் மேல் பற்று வைத்திருந்தார். பாரதிதாசன் யார் மேல் பற்று வைத்திருந்தார், பாரதியார் மேல் பற்று வைத்திருந்தார். அடுத்தது புதுவையில் தோன்றிய புதுமை பாவலர் யார் அப்படின்னா பாரதிதாசன். சரியா, இப்ப இதை எடுத்து இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம எழுதிடலாம். ஓகேவா, தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூல் என்ன எழுதியிருக்கோம், தொல்காப்பியம். தோ இங்க அவங்க கொடுத்துட்டாங்க, அப்படியே கீழே இருந்து மேலே எழுத வேண்டியதான். இல் கா இப் பி இம். செகண்ட் பாருங்க, பாரதிதாசன் இவர் மேல் பற்று வைத்திருந்தார் பாரதியார். நம்பர் டூ எங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க நம்பர் டூ. இதுதான் வந்து கீழிருந்து மேல் எழுதுற மாதிரி இருக்கு இல்லையா. பா ர தி யா இர். ஓகேவா, தேர்ட் ஒன் பாருங்க, புதுவையில் தோன்றிய புதுமை பாவலர் பாரதிதாசன். நம்பர் த்ரீ வந்து கீழிருந்து மேல போற மாதிரி இதோ இருக்கு. நம்பர் த்ரீ பா அவங்களே கொடுத்துருக்காங்க. ர தி தா ச இன். இது முடிச்சாச்சா. அடுத்தது மேலிருந்து கீழ், மேலிருந்து கீழ் என்ன கொடுத்துருக்காங்க, பாரதிதாசனின் தந்தையின் பெயர் கனகசபை. பாரதியார் எழுதிய பாடலில் ஒன்று பாப்பா பாட்டு. நிறைய எழுதியிருக்காரு, அதுல இந்த குறுக்கெழுத்து புதிரில் வந்து பாப்பா பாட்டு தான் வரும், ஏன்னா முதல் எழுத்து பான்னு அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம். இது மூணு எழுதியாச்சா. இப்ப இதை ஃபில் பண்ண போறோம். நம்பர் ஒன்னுல மேலிருந்து கீழ்ல, நம்பர் ஒன்னுல பாரதிதாசனின் இயற்பெயர் கனகசபை, பாரதிதாசனின் தந்தையின் பெயர் கனகசபை, அதை எழுதலாமா. இப்ப இந்த பாக்ஸ் பாருங்க, மேலிருந்து கீழ வர்றது ஒன்னா நம்பர் தோருக்கு க கொடுத்துருக்காங்க, தந்தையின் பெயர் வந்து கனகசபை. நம்பர் டூ வந்து பாரதியார் எழுதிய பாடலில் ஒன்று பாப்பா பாட்டு. அடுத்தது இயல் இசை நாடகம்னு எழுதுவோம், பாப்பா பாட்டு நாடகம். நம்பர் டூ எங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க. பா அவங்க கொடுத்துருக்கறதாலதான் அது வந்து பாப்பா பாட்டா இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி எழுதுறது, பாப்பா பாட்டு. அடுத்தது நாடகம் பார்த்தோம் இல்லையா, அது பாருங்க மூணு, மேலிருந்து கீழ் நாடகம். மூணாவது பார்த்தோம்னா இடமிருந்து வளம்னு கொடுத்துருக்காங்க. இடமிருந்து வளம், உடலுக்கு குளிர்ச்சி தருவது இளநீர். உலகின் முதன் மூத்த மொழி தமிழ். தமிழ் எனும் சொல்லுக்குரிய பொருள் இனிமை. இது மூணு எழுதிடலாமா. ஒன்னு வந்து இளநீர், ரெண்டு வந்து தமிழ், மூணு வந்து இனிமை. இடமிருந்து வளம் எழுத சொல்றாங்க. இங்க பாருங்க ஒன்னு தோர்க்கா இளநீர், இ அவங்களே கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து இளநீர்னு எழுதுவோம். ரெண்டு இதே இருக்கு, தமிழ் உலகின் முதன் மொழி மூத்த மொழி தமிழ். மூணு வந்து தமிழ் எனும் சொல்லுக்கு இனிமை என்று பொருள், இனிமை. இதான் வந்து குறுக்கெழுத்து புதிர் நிரப்பும் முறை. சரிதானா, இது அப்படியே நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட இந்த ஆன்சர்ஸ் எழுதிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எழுதிக்கலாம். இல்லைனா ஒன்ஸ் இதை லிசன் பண்ணாலே நீங்க அப்புறம் வீடியோ பார்க்காமலே எதுவும் கைடன்ஸ் இல்லாமல் நீங்களே கூட எழுதலாம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பாருங்க, குறிப்புகளை கொண்டு விடைகளை கண்டுபிடி. அவங்க வந்து ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க, குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. உருண்டோடும் பெரிய தேரை காப்பது அதன் சிறிய அச்சாணி. தேரின் சக்கரத்தில் அச்சாணி இருக்கும் இல்லையா, அ இச் அவங்களே கொடுத்துருக்காங்க, சா நீ அச்சாணி. இரும்பை இழுக்கும் சக்தி கொண்டது காந்தம், கா இன் த இம். அம்மா வேறு சொல் அன்னை, அ இன் நை. ஆத்திசூடி எழுதிய பெண்பார் புலவர் யாரு, ஔவையார், ஔ வை யா இர். எதிர்ச்சொல் தருக மேடு, மேடோட எதிர்ச்சொல் பள்ளம். அவங்க இல் மட்டும் கொடுத்துருக்காங்க, ப இல் ல இம். காகம் தனக்கு கிடைத்த உணவை பிற காகங்களோடு பகிர்ந்து உண்ணும், காகத்திற்கே உரிய சிறப்பு இயல்பு தான், பகிர்ந்துதான் உண்ணும், ப கி இர் இன் து பகிர்ந்து. இப்ப இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதியாச்சா. அவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்க, உன் விடைகளின் மூன்றாவது எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் எதிர்காலத்தில் நீ யாராக இருப்பாய் என தெரியும். மூன்றாவது எழுத்துக்கள் என்ன, இதுல ச த நை யா ல இர். சாதனையாளர், எதிர்காலத்தில் நீ எவ்வாறு இருப்பாய்,
சாதனையாளராக இருப்பாய். எதிர்காலத்தில் நீ சாதனையாளராக இருப்பாய் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம நாள்தோறும் தவறாம படிச்சோம்னா கண்டிப்பா ஒரு நாள் சாதனையாளராக ஆகலாம். அடுத்த ஆக்டிவிட்டி பாருங்க, சொல்லிலிருந்து புதிய சொற்களை உருவாக்குக. அவங்களே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. காஞ்சிபுரம் அப்படின்னு கொடுத்துட்டு அதுல இருந்து என்னென்ன சொற்கள் உருவாக்கியிருக்காங்க, காஞ்சிபுரம், காசி, காரம், சீரம். நமக்கு புது கவிதையை கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்னென்ன உருவாக்கலாம், புது கவிதை, கவி, கதை, புதை. சரிதானா? அடுத்தது நெல்லிக்கனி. இதுல இருந்து என்னென்ன சொற்கள் உருவாக்கலாம், நெல், கல், கனி, நெல்லி. கற்குவியல். இதுல இருந்து என்னென்ன உருவாக்கலாம், இது இல்லாமலும் நீங்க ஏதாவது வேர்ட்ஸ் உங்களுக்கு வார்த்தைகள் வந்ததுனா நீங்க உருவாக்கலாம், தப்பு இல்ல. கற்குவியல்னு பார்த்தோம்னா கல், குவியல், கயல், கவி, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து இதுல இருந்து உருவாக்கலாம். அடுத்தது சொற்களை கொண்டு புதிய தொடர்களை உருவாக்குக. இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுட்டு நாம செஞ்சோம்னா நல்ல ஒரு ஆக்டிவிட்டி. சொற்கள் அவங்க கொடுத்துருக்காங்க, நாம புதிய தொடர்கள் உருவாக்கணும், அதாவது வாக்கியங்களை உருவாக்க சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா வாக்கியத்துக்கு எழுவாயின்னு இருக்கும் இல்லையா, ஆரம்பிக்கிறது. அப்ப வந்து அகிலா, நான், ரெண்டு எழுவாய் இருக்கு. இதை வச்சு வாக்கியத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். முடிக்கிறது எதை எதை வச்சு முடிக்கலாம்னா, படித்தால், சென்றால், படித்தேன், சென்றேன், வந்தால். இத்தனை இருக்கு முடிக்கிறதுக்கு நமக்கு. அப்ப அஞ்சுத்துக்கும் அஞ்சு. இந்த முடிக்கிறத வந்து எழுவாய், பயனிலை, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாக்கியத்துல உள்ளது. இதை வச்சு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். அடுத்தது பாடம், வீட்டிற்கு, பள்ளிக்கு. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நாம வந்து ஃபார்ம் பண்ணலாம். இப்போ வந்து அகிலா வீட்டிற்கு சென்றாள், அகிலா பள்ளிக்கு சென்றாள், அகிலா வீட்டிற்கு வந்தாள், அகிலா பள்ளிக்கு வந்தாள் அப்படி சொல்லலாம். அகிலா பாடம் படித்தாள், நான் பாடம் படித்தேன், நான் பள்ளிக்கு சென்றேன், நான் வீட்டிற்கு சென்றேன். அந்த இதுமே எல்லாமே நம்ம வந்து ஃபார்ம் பண்ணலாம். இப்ப பாருங்க, அகிலா பாடம் படித்தால், அகிலா பள்ளிக்கு சென்றால், அகிலா வீட்டிற்கு வந்தால், நான் பாடம் படித்தேன், நான் பள்ளிக்கு சென்றேன். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த ஆன்சர்ஸ் வந்து